ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயருக்கும் ஆற்றலுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஆற்றல் அப்படிங்கிறது ஆட்கவோ அழிக்கவோ முடியாதுங்கிறது உண்மைதான். கிட்டத்தட்ட ஆற்றல் மனித உடம்புல இருந்து போகுதான்னு கேட்டால் இறந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக போகுது. அது எப்படி போகுது? ஆவியா ஆன்மாவா என்ன அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிக்கி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஜாயின் பட்டன் கொடுத்து என் கூட ஸ்பான்சர்ஷிப் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுவாங்க. தயவுசெய்து நம்ம சேனல் உள்ள கம்யூனிட்டி டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். தயவுசெய்து அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பல மாதங்களாக நீங்கள் பணம் கட்டி மெம்பராக இருக்கிறீங்க, உங்களை என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல. என்னால் வந்து கம்யூனிட்டி டேப் மூலமாக மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். நாங்கள் போடுற போஸ்ட்டை நீங்கள் பார்க்குறதே, ஏன்னா அது மொபைலில் மட்டும்தான் கம்யூனிட்டி போஸ்ட் வந்து ஒரு ஃபீடாக வரும். அதனால் என்னால் உங்களை ரீச் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்க கம்யூனிட்டி டேப்பை கிளிக் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறேன், ஸோ அதில் பாருங்கள். ஸோ அதர்ஸ் வந்து அது என்ன ஜாயின் மெம்பர்ஷிப் குரூப்னு கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு புதுசாக இருந்தது அப்படின்னா, ஸோ ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். ஜஸ்ட் நத்திங், இதுமாதிரி ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மந்த்லி ஒரு 150 சம்திங் அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணி இல்லை மெம்பராக இருப்பாங்க. யூடியூபோடைய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அது. ஸோ அப்படி அவங்க ஜாயின் பண்ணுறதால நான் உங்களுக்கு எதாவது ஸ்பெஷலாக பண்ணி ஆகணும். அதனால் நான் வந்து ஜஸ்ட் என்ன மாதிரி டாபிக்ஸ் அடுத்தடுத்து வீடியோ போட போகிறேன், மேக்கிங் ஃபோட்டோஸ், மந்த்லி 1 or 2 Q&A கைண்ட் ஆஃப் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் கான்வர்சேஷன் இதெல்லாம் நான் வந்து அவங்க கூட பண்ணுவேன். இது விருப்பம் உள்ளவங்களுக்கு மட்டுமே யூடியூப் கொடுக்குற ஒரு ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இல்லாட்டி நோ இஷ்யூஸ். ஸோ அடுத்த நம்ம விஷயத்துக்கு வருவோம். சரி, ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரை முதல் பாகத்தில் நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்து தொடரலாம். ஏற்கனவே நீங்கள் அந்த பாட்டை பார்க்கல அப்படின்னா போய் அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணால் நல்லது. அப்படி இல்லைனா இதை முடிச்சுட்டு போய் பாருங்கள், கண்டிப்பாக விளக்கம் கிடைக்கும். ஈனா என்ன, எனர்ஜி, அதை பற்றி அதிகம் பேசினவர் யார்? எம்னா என்ன, மாஸ்னா என்ன, அந்த மாசை பற்றி ஈக்குவேஷனை கொண்டு வந்தவங்க யார், சி ஸ்கொயர்டுங்கிறது யார், அதுவும் ஒரு பெண்மணி தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் காம்போவில் எப்படி வந்து ஐன்ஸ்டீன் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியும் சயின்ஸும் சேர்த்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 500,000 பேர்கிட்ட பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த வீடியோட தொடர்ச்சி இது. அவர் கண்டுபிடிச்சிட்டார் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரை 1905 வந்து வெளியிட்டுட்டார். அதற்கு பிறகு என்ன ஆச்சு, அந்த சமன்பாடுகளை பயன்படுத்தி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1907 ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த லீசா மைட்னர் அப்படிங்கிறவங்க வராங்க. அந்த பெண்மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கதிரியக்கத்துறையில் ஜெர்மனியில் வந்து வேலைக்கு வராங்க. கதிரியக்கத்துறையில் அவங்க என்ன பண்ண வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம், ரேடியம் இதிலிருந்துலாம் எனர்ஜி எப்படி வெளியில் வருதுன்ற ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் பெண்களுக்குன்னு ப்ரொஃபஸர் ஆக முடியாது. அந்த அப்போ இருக்கிற சட்டத்தின்படி பெண்கள் கிராஜுவேட்டே கிடையாது அங்கே. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பதவிக்கு வர முடியாதுங்கிற நிலைமை இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த டைமில் தான் ஓட்டோ ஹான் அப்படிங்கிற கெமிஸ்ட், ஒரு வேதியியலாளர் என்ன பண்ணுறாருன்னா லீசாவுக்கு உதவுறார். அவருக்கு லேப்லாம் அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் செய்கிறார். ஸோ அவர் செஞ்சு கொடுத்ததுக்கு பிறகு தான் அவங்க தன்னை தானே நிரூபித்து சில ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா முதல் பெண் பேராசிரியை ஒரு ப்ரொஃபஸராக வந்து அந்த யூனிவர்சிட்டியில் உருவாகிறாங்க. அவங்க உருவானதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அணு பற்றிய ஆராய்ச்சிகள் வந்து நிறையா பண்ணுறாங்க. அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அணுக்களில், அதாவது மையக்கரு இருக்கு இல்லையா நியூக்ளியஸ், ஸோ அதில் வந்து ஒரு நியூட்ரானை மோத விட்டு அந்த அணுக்கருவை எப்படி நம்ம வந்து வேற ஒரு தனிமமாக மாற்றுறது, இல்லை அதோடைய ஸ்டேபிலிட்டி எப்படி செக் பண்ணுறது, ஒரு அணுவில் வந்து ஒரு நியூட்ரான் விட்டு அதோடைய கருப்பகுதியை இன்னும் பெருசாக ஆக்குறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான சில ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா பல வருடங்களாக நடக்குது. கிட்டத்தட்ட 1907 வந்தவங்க அங்கேருந்து ப்ரொஃபஸர் ஆகி இது ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 1920-30 வச்சுக்கோங்களேன், 20-30 வரைக்கும் ஆட்டம் ஃபீல்டு அணுவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஆண்டு, ஒரு பொற்காலம்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அணுவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. அப்படி இருக்கும்போது 30 காலகட்டத்தில் வந்து 2nd உலகப்போருடைய ஆரம்பத்தில் இருக்கிறதால ஒரு பெரும் பதட்டம் நிலவுது. 1933 வருது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் இந்த வேர்ல்டு வார் விஷயமாக வந்து அங்கே இருக்கிற யூதர்களை வெளியேற்றும் படலம் நடக்குது. அப்போ தான் வந்து ஐன்ஸ்டீனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது இவங்க ஆஸ்திரிய பெண் அப்படிங்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன ஆகுதுன்னா 1938 ஆஸ்திரியாவும் ஜெர்மனுக்கு எதிராக மாறுதுங்கும் போது நிலைமை சரியில்லாமல், ஸோ லீசா இங்கே இருந்தால் அவங்களுக்கு பாதிப்புன்னு தெரிஞ்சு ஓட்டோ ஹான் என்ன பண்ணுறாருன்னா அவங்களையும் பாதுகாப்பாக வெளியேற்றுறாரு. அது ரொம்ப கஷ்டமான ஒரு வெளியேற்றல்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து அவங்கள நிரூபித்து ஒரு ஆராய்ச்சியில் இந்த அளவுக்கு நடந்து யூரோப்பில் இருக்கிற எல்லா பெரும் வேதியியலாளர்கள், அறிவியலாளர்கள், இயற்பியலாளர்கள் எல்லாம் அவங்களுக்கு கடிதம் அனுப்பி இந்த மாதிரி நீங்கள் வந்து சொற்பொழிவு ஆற்றணும், இந்த ரிசர்ச்சை பற்றி பேசணும் அப்படின்லாம் நிறைய அழைப்புகள் வரும். ஸோ அப்படி ஒரு பெரும் செல்வாக்காக இருந்தவங்க வந்து திடீர்னு 1938 ஹாலந்துக்கு கிளம்பி போகிறாங்க. அது என்ன மாதிரியான ஒரு போகிறாங்கன்னா ஒரு 30 வருடம் அங்கேருந்து ரிசர்ச் பண்ணி ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு அவங்க சம்பாதித்த பணம், வீடு,
அவங்க உண்டாக்குன நிறைய ஆராய்ச்சி புத்தகங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ஒரே ஒரு பொட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களோட வருமானம் பென்ஷன் எல்லாமே போயிடுச்சு இந்த நாட்டோட. விட்டுட்டு அவங்க அகதியாக வந்து ஹாலந்தில் போய் செட்டில் ஆகிறாங்க. அப்படி செட்டில் ஆனவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹான் கூட கடித தொடர்பில் இருக்கிறாங்க. கடிதத்திலேயே அந்த ஆராய்ச்சி தொடரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓட்டோ ஹான் அங்கேருந்து கடிதத்தில் அந்த ஆராய்ச்சி தொடர்ந்து அது அங்கே என்ன நடக்குதுங்கிறத அனுப்பிட்டு இருக்காரு. இங்கே ஹாலந்தில் பார்த்தீங்கன்னா லீசாவுக்கு அவங்களுடைய அண்ணன் மகனோ இல்லை அக்கா மகனோ யாரோ ஒருத்தர் ராபர்ட் அப்படிங்கிற ஒரு உறவினர் கிடைக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸ் தான், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியலாளர். ஸோ அவரும் ஒரு ஆராய்ச்சியாளர், அவங்க கூட இருந்துக்கிட்டு அந்த ரிசல்ட்டெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆராய்ச்சிக்கு ஏன் அவங்க யுரேனியம் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் ஆட்டோ பாம்லாம் பார்த்தீங்கன்னா யுரேனியமில் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுரேனியம் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுலே பெரிய அணுக்கரு கொண்டது. கரு பார்த்தி நடுவில் இருக்க நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா பெருசுங்கிறதால இன்னும் கொஞ்சம் அது அன்ஸ்டேபிளாக இருக்குங்கிறதால அது வந்து ஈஸியாக வினைபுரிய முடியும் அப்படிங்கிறதால தான் வந்து அதில் நியூட்ரானம் மோத விட்டு என்ன வினைபுரியுது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் அவருடைய ரிசல்ட்டை வந்து அனுப்புகிறாரு. அங்கேருந்து ஓட்டோஹான் அனுப்புகிறாரு, அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறாங்க லீசா. படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு. யுரேனியத்தில் வந்து ஒரு நியூட்ரான் விட்டு மோத விடும்பொழுது அது பெருசாகும்னு எதிர்பார்த்தோம், அதுக்கு மாறாக அது ரொம்ப சின்னதாக ரெண்டாக பிரிய அடைஞ்சிருச்சு. ரெண்டாக பிரிஞ்சதால் அதுலேயும் ஒரு ஆச்சரியம் என்னென்னா புரோட்டான் ஆறில் ஒரு பங்கு குறையுது, அது என்ன எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இது ரொம்ப நாளாக வந்து லீசாவும் ராபர்ட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இது என்ன அப்படிங்கிறது. ஒரு கட்டத்தில் வந்து இது வந்து ஈக்குவேஷன் போட்டு சமன்பாட்டில் போட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு யுரேனியம் ஏன் வந்து அதிகமாக மாட்டேங்குதுன்னா அது கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு குமிழி மாதிரி, அதாவது ஒரு பபுளில் சேர்ந்து ஒரு முட்டை மாதிரி இருக்கிறதால அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது அதோடைய கெப்பாசிட்டி முடிஞ்சு அது அன்ஸ்டேபிளாக இருக்கிறதால உடஞ்சி ரெண்டாக பிரியுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ரெண்டாக பிரியும்பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரியம் கிடைக்குது அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். ஏன் பேரியம் கிடைக்குது, யுரேனியம் வந்து பெருசாக தான் அவனை ஏன் அது உடஞ்சி ரெண்டாகி பேரியம் ஆகுது அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ லீசா யுரேனியம் இரண்டாக பிரியும்பொழுது ஏன் புரோட்டானில் ஆறில் ஒரு பங்கு குறையுது அப்படிங்கிறத பற்றி அவங்க ஆய்வு செய்யும்பொழுது அது எங்கே போயிருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது அதோடய சி ஸ்கொயர்டு ஒளியுடைய வேகத்தெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃபார்முலா உண்டாக்கி அந்த மிஸ் ஆன பாட்டு என்னென்னு பார்த்தா எனர்ஜியாக மாறி இருக்கு. யுரேனியம் ரெண்டாக உடையும்பொழுது ஒரு எனர்ஜி உண்டாகியிருக்கு, அந்த எனர்ஜியால் தான் புரோட்டான் லாரில் ஒரு பங்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அவங்க வந்து அவருக்கு மறுபடியும் கடிதம் எழுதுகிறாங்க, ஓட்டோ ஹான் நீங்கள் வந்து அணுவை பிளந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ராபர்ட் சொல்கிறார் அவர் பிளக்கலை, நீங்கள் தான் பிளந்தீங்க அணுவை அப்படின்னு லீசா சொல்கிறாங்க. அப்போ தான் உணர்றாங்க, ஆமாம் என்னோடய ஆராய்ச்சி வந்து யுரேனியம் கூட ஒரு நியூட்ரானை சேர்க்கும் பொழுது பெருசாகும்னு பார்த்தா அது ஆக்சுவலாக அணுவை உடைச்சாச்சு, அணுவை இது வரைக்கும் பிளக்கவே முடியாதுங்கிற கான்செப்ட் போய் முதல் முதல்ல அணுவை பிளந்தது வந்து லீசாங்கிற பெண்மணி தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ லீசாவும் ராபர்ட்டும் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறாங்க. அவங்க முதல் முதல்ல அணுவை பிளந்தது மட்டும் இல்லாமல் ஐன்ஸ்டீன் சொன்ன E=MC² முதல் முதல்ல ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா அந்த எனர்ஜி இரண்டு யுரேனியம் பிரியும்பொழுது உண்டான எனர்ஜி பார்த்தீங்கன்னா சமன்பாட்டில் சி ஸ்கொயர்டு கூட அவங்க சமன்பாடு சேர்ந்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த E=MC² ஃபார்முலாவை நிவர்த்தி செய்யுது, அதாவது அது உண்டாக்கின ஆற்றல் பார்த்தீங்கன்னா நிறைக்கும் அதுக்கும் உள்ள ரிலேட்டிவிட்டியை சொல்லுது அப்படிங்கிறத முதல் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி இவங்க மகிழ்ச்சியாக இதை பற்றி அழகாக ஒரு கட்டுரை எழுதி E=MC² இந்த பொருண்மை விதியெல்லாம் எழுதி ஒரு பெரிய ஆய்வறிக்கை அவங்க முடிக்கிறதுக்குள்ளே 1943 பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதை ஓட்டோஹான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆராய்ச்சியை எழுதி சப்மிட் பண்ணி 1944 அவருக்கு நோபல் ப்ரைஸே கொடுத்துட்றாங்க. ஸோ அதை வாங்கின அவருக்கு லீசாவோட பேரை வந்து ஒரு கோ ஒர்க்கராக ஆட் பண்ணாமல் போனது இவங்களுக்கு பெரும் மன வருத்தம். அதுக்கு அவர் சொல்லிடுறாரு, நாசியோடைய பெரும் அழுத்தத்தின் காரணமாக வந்து வேறு வந்து யூத பெண்ணுடைய பேர் அதில் இருக்கக்கூடாதுன்னு வந்த ப்ரெஷர் காரணமாக அவங்களோட பேரை ஆட் பண்ண முடியலன்னு சொல்கிறாரு. பட் நோபல் ப்ரைஸ் வாங்கினதுக்கு பிறகும் லீசாவோட பேரை வெளியிலேயே விடாமல் அவர் மறைச்சிருந்தார் அப்படிங்கிறது லீசா வந்து ஒரு பெரும் வருத்தமாக குறிப்பிட்றாங்க. ராபர்ட் என்ன பண்ணுறாருன்னா அமெரிக்கா கூட சேர்ந்து ஜெர்மனை எதிர்த்தே ஆகணும் நாசி அப்படிங்கிறதால அணு ஆராய்ச்சிக்கு உதவி பண்ணி அணுகுண்டு தயாரிக்கிறாங்க. அந்த அமெரிக்காவோட திட்டத்தில் அவரும் வேலை செஞ்சு தான் 1945 ஜப்பான் மேலே போடப்பட்ட குண்டுக்கு அவரோட பங்கும் இருக்குது, ராபர்ட்டோட பங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இது ஒரு சின்ன உதாரணத்தோட நிறைய இடத்துல சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிறாங்க, ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேகமாக போகுது, அதுக்கு வந்து நிலக்கரிங்கிற ஒரு ஆற்றல் கொடுக்குறாங்க, அந்த ஆற்றலை எரிச்சது வந்து வேகமாக போகுது. ஒளியோடைய வேகம் தான் உலகத்துலேயே அதிகம் அப்படின்னும்பொழுது அந்த ட்ரெயின் ரொம்ப வேகமாக போய் ஒரு கட்டத்தில் ஒளியோடைய வேகத்தையே அடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் வந்து இது எப்படின்னா படிப்படியாக நீங்கள் போடுற வந்து நிலக்கரி வந்து ஆற்றலை அதிகப்படுத்திக்கிட்டே போய் தான் ஒளியோட ஆற்றலை தொடுது, ஒளியோட வேகத்தை தொடுது. அப்படி அந்த ஒளியோடைய வேகத்தை தொட்டு அதீத வேகத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அப்பயும் நீங்கள் நிலக்கரி போட்டுகிட்டே தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் போடுற ஆற்றல் இதுக்கு மேலே என்ன ஆகும், ஆல்ரெடி ஒளியோட வேகத்தை தொட்டுருச்சு இல்லையா, இதுக்கப்புறம் நீங்கள் போடுற ஆற்றல் வந்து அதிகமாக்கிட்டே தானே இருக்கணும், அப்படி தானே அதிகமாக்கிட்டே வந்தது. அப்போ ஒளியோடைய வேகத்தை அடைஞ்ச உடனே இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறையா மாறும்,
எப்படி நிறையா மாறும்னா உங்களுடைய அந்த ட்ரெயினுடைய நிறை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த தேரி. ஸோ இது வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஈக்குவல் டைம்ஸ் ஸ்கொயர் தேரிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறையிலிருந்து ஆற்றல் உருவாகிறத பல வகையில் வந்து நம்ம நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும். சின்ன பொருளாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஃபியூஷனாக இருக்கட்டும், ஒரு வெடி பொருளாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆட்டம் உடைக்கும்பொழுது அதிலிருந்து வர எனர்ஜியாக இருக்கட்டும், ஒரு ரேடியம் அதிலிருந்து வர்ற ஒரு ஆற்றலாக இருக்கட்டும்ட்டு எல்லா பொருளும் ஒரு 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 கட்டத்தில் அது வந்து ஆற்றலை வெளியிடும் அப்படிங்கிறது ஒரு நிறையிலிருந்து எனர்ஜிங்கிறது தெரியும். பட் அந்த எனர்ஜிங்கிறதுலேருந்து எப்படி, அதாவது அந்த ஆற்றல்லேருந்து எப்படி ஒரு நிறை உருவாக்குறது, ஒரு ஆற்றல்லேருந்து எப்படி ஒரு மாஸ் உருவாக்குது, ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆற்றல் ஒரு ஃபோர்ஸால் எப்படி ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்க முடியும், ஒரு நிறையை உருவாக்க முடியும்னு பல ஆய்வுகள் நடக்குது. ஸோ அதில் தான் அந்த பேர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேர் ப்ரொடக்ஷன் அப்படின்னா இரண்டு ஒளி ஆற்றலை மோதவிட்டு நடுவில் வந்து அணு உண்டாகுதா அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே என்னுடைய முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு சிறிய அளவு ஒரு காயின் அல்லது ஒரு பேன முடிய அளவு உள்ள ஒரு நிறை உள்ள ஒரு பொருள் அதிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மின்சாரம் கொடுக்குற அளவுக்கு ஆற்றல் எனர்ஜி எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு சின்ன பொருள் ஒரு ஒரு நிறை உண்டாக்கணும்னா அதுக்கு எவ்வளோ ஆற்றல் தேவைப்படும் பாருங்க, அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. அவ்வளோ எனர்ஜி போட்டால் தான் நம்மளால் ஒரு சின்ன பொருள் உண்டாக்க முடியுங்கிறதால அது ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ஈக்குவல் டைம்ஸ் ஸ்கொயர்டு அப்படி தான் நம்ம வந்து பிக் பேங் தேரி கூட கனெக்ட் பண்ணுறோம். பிக் பேங் தேரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பெரும் வெடிப்பு நிகழ்ந்து முதல் ஒரு 100 வினாடிகளில் என்ன நடந்திருக்குங்கிறத இந்த ஈக்குவல் டைம்ஸ் ஸ்கொயர் வைத்து சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு சின்ன ஆற்றல் மட்டுமே இருந்த இடத்துல வந்து இன்றைக்கி பருப்பொருட்கள் அது நிறையா மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தேரியெலாம் வந்திருக்குது. அதாவது எனர்ஜியிலிருந்து தான் இந்த மாஸ் இந்த நிறையெல்லாம் இந்த மாதிரியான பொருட்கள் உண்டாகியிருக்கு யூனிவர்ஸில் அப்படிங்கிற அளவு தேரி வந்து இன்றைக்கி வந்திருக்குது. இப்படி உண்டான இந்த ஈக்குவல் டைம்ஸ் ஸ்கொயரை வந்து நாம் ரியல் டைம் லைஃப்பில் என்னென்ன பயன்பாட்டெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். லைட்டாக சொன்னோம்னா அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த ஆவி ஆன்மா மேட்ருக்கு மனிதனுடைய ஆற்றல் ஈகோல் டைம்ஸ் ஸ்கொயருக்குலாம் வரலாம். ஸோ ஈகோல் டைம்ஸ் ஸ்கொயர் நமக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா எங்கே பயன்படுத்துகிறோம்னா மருத்துவத்துறையில் நிறையா சொல்லலாம். இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி சம்மந்தமான எல்லா விஷயமும் சொல்லலாம். அந்த கேத் லேப் அப்படின்ற ஒரு மிஷினாக இருக்கட்டும், எக்ஸ்ரேவாக எடுக்கிறோம் இல்லையா அந்த எக்ஸ்ரேவாக இருக்கட்டும், எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்லாம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ரேடியோ தெரஃபின்னு இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஈகோல் டைம்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலாவை கண்டிப்பாக அதில் பயன்படுத்துகிறோம். சாதாரணமாக எந்தெந்த பொருளும் ஆற்றல் இருக்கோ அதை நம்ம நிறை கூட தொடர்புபடுத்திக்கிட்டே இருக்க முடியும். அதுதான் அந்த ஈகோல் டைம்ஸ் ஸ்கொயர்ங்கிறது. நீங்கள் யூஸ் பண்ணுற வீட்டில் மைக்ரோ ஓவன் இருந்தால் அது கூட பார்த்திங்கன்னா ஈகோல் டைம்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். கார்பன் டேட்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கார்பன் டேட்டிங்கில் கண்டிப்பாக ஈக்குவல் டைம்ஸி ஸ்கொயரோடைய ஃபார்முலாவோட பயன்பாடு இருக்குது. அதை வச்சு தான் இன்றைக்கி கீழடியிலிருந்து பல அகழ்வாராய்ச்சிகளில் நம்ம டைனோசர் காலம் வரைக்கும் எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம் அதோடைய காலத்தைன்னா அந்த கார்பன் டேட்டிங் மூலமாக அதில் கண்டிப்பாக இந்த ஃபார்முலா பயன்படுது. சாதாரண மனிதர்களாகிய நாமும் நிறை அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம உட்கொட்டு அதை நம்ம ஆற்றலாக மாற்றி நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், மூச்சு விடுவதாகட்டும், நம்மளுடைய செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணுது. இப்படி ஈக்குவல் டைம்ஸி ஸ்கொயர் வந்து நம்ம தொடர்ந்து எல்லா வகையிலும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது மனிதனுடைய இந்த ஆற்றல் இறந்ததுக்கு பிறகு என்ன ஆகும், அறிவியல் படி ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல் நம்ம இறந்ததுக்கு பிறகு என்னவா மாறும் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப லாஜிக்கலாக தோன்றும். எப்படி ஒரு வாகனத்துக்கு வந்து பெட்ரோல் போடுறோம் இல்லையா, ஒரு ஆட்டோவோ இல்லை காரோ இல்லை பைக்குக்கோ அதுக்கு பெட்ரோல் போட்டால் எனர்ஜி இருக்குது ஓடுது, ஒரு கட்டத்தில் அந்த எனர்ஜி காலியாகிடுது, பெட்ரோல் காலியானதுக்கப்புறம் அந்த வண்டி நின்று போயிடுது, அப்போ அதோடைய ஆன்மா எதுவும் வெளில போகிறதில்லை. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே போல் ஒரு பொம்மைக்கு கீ கொடுக்குறோம், கீ கொடுத்ததுக்கப்புறம் அது ஓடுது ஒடியாருது, ஒரு கட்டத்தில் கீ முடுக்கு விசை நின்னதுக்கு பிறகு அது நின்று போயிடுது. அப்போ நம்ம கொடுத்த கீ எங்கே அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் ஆன்மாவா ஆவி, அந்த ஆற்றல் எங்கே போகுதுன்னா அந்த ஆற்றல் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு, அது வந்து ஒரு செயலாக மாறி முடிஞ்சிருது. ஸோ இது போல தான் நாமளும் மனிதர்களாகிய நாம் இறந்ததுக்கு பிறகு வேறு என்ன ஆற்றலாக மாறுவோம்னா கண்டிப்பாக ஆற்றலாக மாறுவோம். என்ன ஆற்றலாக மாறுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை புதைத்ததுக்கு பிறகு மண்ணில் நம்மளை மற்ற உயிரினங்கள் சாப்பிடுது, புழு பூச்சிலாம் அரிஞ்சு சாப்பிடுதுன்னா நம்மளுடைய ஆற்றல் அந்த உயிரினங்களுக்கு போயிடும். அந்த உயிரினங்கள் தன்னுடைய வாழ்நாளில் நம்மளை தான் உணவாக்கி அதை ஆற்றலாக பயன்படுத்திக்கும். அப்படியும் இல்லை நம்ம புதஞ்சி மண்ணோட மண்ணாக நிலக்கரியாக மாறிட்டோம்னா அந்த நிலக்கரியை வேறு யாராவது பயன்படுத்தினாங்கன்னா அது வந்து எரிபொருளாக ஒரு வெப்பாற்றலாம் மாறும். அப்படி இல்லைனா டைரெக்டாகவே நம்மளை எரிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம இறந்ததுக்கு பிறகு அது எரியும் பொழுது நம்ம வெப்ப ஆற்றலாகவோ வேறு ஒரு ஆற்றலாக மாறுறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆற்றலை பற்றி நிறைய வகைகள் இருக்குது, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் பார்ட்டில். அந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆற்றலாக நம்ம உடல் தான் மாறுமே தவிர ஆன்மா ஆவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அறிவியல் பூர்வமாக எதுவும் கிடையாது. எப்படியும் முடியலை நீ தான் சொல்ல போகிற அப்படின்னு தெரிஞ்சே பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கான்செப்ட் இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதை தாண்டி பர்சனல் ஒப்பீனியன் உங்களது அறிவியல் என்ன சொல்லுதோ அதை நான் வந்து இப்போதைக்கு இதுதான் அறிவியல் சொல்லுதுங்கிறத சொல்கிறேன். உடனே அறிவியலுங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும், நிலை இல்லாதது அப்படின்னு சொல்வீங்க. அறிவியலுங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். புது புது கண்டுபிடிப்புகள், புது புது மாற்றங்கள், புது புது கோட்பாடுகள் வந்துகிட்டே இருந்தால் தான் தன்னைத்தானே ஃப்ரெஷ்ஷாக தகவல் அமைச்சிக்கிட்டு தனக்கு உள்ள மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அறிவியல். எப்பயும் மாறாமல் நிலையாக ஒன்றே ஒன்று தான், நான் சொல்கிறது தான், இதை எழுதி வச்சது இது தான், 1000 ஆண்டுகளாலும் இது தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் நிலைக்காது. அது ஒரு காலகட்டத்தில் மாறியே ஆக வேண்டும். அந்த மாற்றத்துக்கு உட்பட்டது தான் அறிவியல்.
சரி இந்த பேய் பிசாஸ் ஆவி ஆன்மா இதெல்லாம் விடுங்க ஈக்குவல் டைம்ஸ் ஸ்கொயருக்கு வாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ப்ராக்டிக்கலாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் இதை பயன்படுத்துகிறாங்க இல்லை நீங்கள் எங்கே பயன்படுத்துருக்கீங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து அறிந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.